இது முத்தி போச்சு. இதுல தண்ணியே இல்ல. இதுல வெறும் மட்டை தான் இருக்கு போல இருக்கு. தேங்காவே இல்லன்னு நினைக்கிறேன். ச்சே, எல்லாமே வேஸ்ட். உங்களை போலதா? தேங்காய் வலைய அடிச்சு கொன்னுடுவேன். முதல்ல எனக்கு கூலியை கொடுங்க. அங்க வேற போகணும், டைம் ஆகுதுல்ல. உனக்கு கூலி வேணுமா? தேங்காய் எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 40 மரம் ஏறி இருக்கேன். ஒரு மரத்துக்கு 5 ரூபாய் வச்சு 200 ரூபாய் கொடுக்க போதும். 40 மரமா? காயே இல்லாத மரத்துலயும் ஏறிட்டியா? அது எப்படி சொல்ல முடியும்? மேல ஏறி பார்த்தா தானே தெரியும். மரத்துல தேங்காய் இல்லாததுக்கு நானா பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீ பறிச்ச 100 தேங்காய்ல 50 வேஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் ஏன் தப்புதான். இந்த தேங்காய் எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. இது எனக்கு எதுக்கு? 50 தேங்காய் வித்தா எனக்கு 150 ரூபாய் கிடைக்கும். இன்னும் 50 ரூபாய் பேலன்ஸ். அப்படின்னா உனக்கு கூலியா என் வீட்டை எழுதி கொடுக்குவா? சேச்சா, அது துரோகம் இல்ல முதலாளி. எல்லா தேங்காயும் நான் எடுத்துக்கிறேன். கூட 2 ரப்பர் சீட்டும் கொடுத்துருங்க. ஏன் கணக்கு சரியாயிடும். அடரா, அஸ்வதி என்ன இந்த கோலத்துல வரா? என்ன முகம்லாம் கரியா இருக்கு? அது முகம் ஃபேஷியல் பண்ணு. என்னது ஃபேஷியல்? பியூட்டி பார்லர்ல பண்ணுவாங்களே. என்ன சொல்றா? அதான்ப்பா, முகம் அழகா இருக்க பியூட்டி பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணுவாங்களே. அது சரி, இது என்ன புதுசா இருக்கு? இது புதுவிதமான ஃபேஷியல். மூலிகை எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல. பியூட்டி பார்லர் போனா காசு செலவாகும், இது ஃப்ரீ. அசத்திட்ட. காசு கொடுக்காமயே முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறியா? என்ன இருந்தாலும் இவ ஏன் பொண்ணு இல்ல. அப்புறம் முதலாளி, அந்த ரப்பர் சீட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அஸ்வதிகா, சோலில கூட பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ யார்கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணனே எனக்கு தெரியும். யாரு? அத நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுவா. நீ வர வர ரொம்ப வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்பா! யாப்பா, யாடா இப்படி குடிக்க வைக்கிற? முத்து, வாங்கத்த. இன்னைக்கு சாயங்காலம் நிர்மலாவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. எனக்கு தெரியுமே. அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்ல. ராஜேந்திரன் இன்னும் வரல. ஏன்னா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும்ல. அவன் வந்துருவான். அம்மா, மாமா வீட்டுல இல்ல? மாமா, அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ராஜேந்திரன் கொடுத்த காசை பெருங்காய டப்பாக்குள்ள வச்சிருந்தேன். அதையும் அந்த ஆளு சீட்டாட எடுத்துட்டு போயிட்டான். வர்றவங்கள நான் எப்படி கவனிக்க போறேன்னு தெரியல. நீங்க வருத்தப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் கையும் காலையும் கட்டி ஆத்துல தூக்கி போட்டுருங்க, இல்ல உங்களே எங்கேயா கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். என் தலை எழுத்து இப்படி ஆகி போச்சு. உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரமாதம். தெனாலி தெனாலி, கிளாவர் கிங் எடுத்து இஸ்பட்ல வைடா. ஏன்டா படுத்துற? ஜாக்கெட் எடுத்து கவுத்து. ஏய், அப்ப நான் இந்த கார்டு எடுத்து எங்கடா வைக்கிறது? என் நெஞ்சில வைடா வை. ஏய், ஆட்டத்தை சொல்லி குடுக்கற வேலையில வச்சுக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போடா. அடுத்த ரவுண்ட்ல எனக்கு ஒரு கை போடுங்கயா. நான் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா. காசு இருந்தா ஆடு. நான் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீதான் வாங்கிட்டியே. என் பொண்டாட்டி தெரியாம பெருங்காய டப்பால இருந்து எடுத்துட்டு வந்த வாசனையான பணம், அதை எப்படியாவது திருப்பி வைக்கலன்னா என்ன கொண்ணுடுவா. ஒரு கை போடுங்கடா, காசை நாளைக்கு தரேன். என்னதான் கேட்டாலும் ஆடத்துல கடன் கொடுக்க முடியாதா? இந்தியாவே எல்லா நாட்டுலயும் கடன் வாங்கிருக்கு. எனக்கு கடன் கொடுக்க ஒருத்தம் கூட இல்ல. ஆமா இல்ல, சீட்டாட சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்க முடியும். அண்ணா, 100 ரூபாய்க்கு சில்லற தரீங்களா? என்ன காடு வருதோ. சே அண்ணா, 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கான்னு கேட்டேன். சீட்டாட போய் சில்லற கேக்குற? பணத்தை எப்படி கொடு சில்லறையை நான் தரேன். 100 ரூபாய்க்கு போதும்ல? ஏன்டா பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்க? ஆட்டை முடிச்சுட்டு தரேன். சரி, சீக்கிரம் எனக்கும் ஒரு ரவுண்டு போடுங்க. சீட்டாட்டிட்டு பையனுக்கு சில்லறையை கொடுக்கணும். ஏ, அதை எடுக்காத, கிளாவர் போடு. அதான் சரியான காடு. கரெக்டான சீட்டை போட்டேன். இதான் முடிஞ்சிச்சு. போடுங்க. நம்ம ஊருக்கு வரும்போது வேட்டி சட்டை போட்டு வரதானே நாகரிகம், அதானே நம்மளோட பாரம்பரியம். வர்ற வழியில பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி பேக்ல வச்சுட்டேன். நம்ம மார்க்கெட்ல கறிக்கடை வச்சிருக்காரே பஷீர் பாய், மெட்ராஸ்ல ஏதோ டீ கடையில உன்னை பார்த்ததாவும் எச்சல பொறிக்கிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் ஓடிட்டேனும் நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டு அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு ஓட்டு சூட்டு போட்டு வேலை பாக்குறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கல. மண்டி நிப்பாட்டு. டே நிப்பாட்டு,
உங்ககிட்ட சொல்றேன் வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு? என்னாச்சா? போடா லூசு. கோட்டு சூட்டு மட்டும் இல்ல, சில நேரத்துல நான் கோமணம் கூட கட்டுவேன்டா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போடா லூசு தாமஸ். நான் ஹோட்டல் எச்சியில எடுத்துட்டு பொழப்பு நடத்துறேன்னு எவன் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லடா. நான் ஒன்னும் மத்தவனை ஏமாத்தியோ திருடியோ பொழப்பு நடத்தலையே. அதுக்கு ஏமால கோவப்பட்டா என்ன அர்த்தம்? வந்து வண்டியிலே இருப்பா. இல்லடா, இனிமேல் நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் வண்டியிலே ஏறு. அது சரி. எனக்கு பேரன் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு மாமா பையனானா? ஏண்டாப்பா பாட்டிக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டில் ஸ்காட்சும் கொண்டாந்துருக்கேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் ஒருவேளை சாப்பாடே கிடைக்குது. இதுல சுருட்டு வேற. நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டு போய் சீட்டாடி தொலைச்சிருவாரு. என்ன சொல்றது, தெய்வமா பார்த்து கொடுத்த ஒரு வாரம். மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. ஏண்டா என்ன படுத்துற, என்கிட்ட பணம் இல்லடா. மாமா மாமா காசு இல்லன்னா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்டுல சேர்க்கலன்னா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். அனாதை இல்லத்துல சேர்ந்த எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா நீனும் போலையா? ஐயோ ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப் முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன் அம்மா. போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒன்னு குறைஞ்சது. ஓகே, வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா யார அவன்? என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா? ஐயோ பாத்து ஏறு. பெண்ணோட ஒரே ஒரு அண்ணன் ராஜேந்திரன் மெட்ராஸ்ல உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கான் ஹோட்டல்ல. நான் கிருஷ்ணமூர்த்தி, கல்யாண மாப்பிள்ள. கல்யாண மாப்பிள்ளையா? யாரு? நானா? கல்யாண மாப்பிள்ள இவன், நான் உங்க அப்பா. ஒரு கட்டிங் அடிச்சிருக்கேன், நேருக்கு நேரம் பேசணும்னா இன்னொரு கட்டிங் போடணும். இவன் சரக்கு இருக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நிர்மலா அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4-5 பேர் வந்திருக்காங்க. கிளாஸ் எடுமா? எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. வா வா வா. நீ மாப்பிளை பார்க்க வேண்டாம். நானும் பாக்குறேன், நிர்மலாவுக்கு ஜோடியா இருப்பானான்னு. அப்புறம் முடிவு பண்ணலாம். ஓடி ஓடி ஒளியனும். அம்மா ஊரெல்லாம் ஏமாத்தணும். ஐயோ என் வீட்லயே சீட் ஆடுறாங்களா? மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. இங்க வேண்டாம் ஏக்கா, கோச்சுக்காதக்கா. இந்த ஆளு யாரு? பொண்ணோட அப்பன். அப்பா இங்க வந்து உட்காருங்க. அங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. சீட்டு கட்டு மாதிரி எங்க உட்காந்தா என்னடா? அது சரி. ஆமா ஏன் மூச்சு வாங்குது? ஓடி வந்தீங்களா? நான் வந்து சீட்டு இல்ல இல்ல சிட் பண்ண வரைக்கும் போயிருந்தேன். கல்யாணம் வருதுல, செலவுக்கு பணம் வேணுமே. இப்ப இருக்கிற நிலைமை ரம்மி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரம்மி வந்தா செகண்ட் ரம்மி வரதில்ல, ரெண்டும் சேர்ந்தா ஜோக்கர் வரதில்ல. சீட்டு பணம் தானே, நாலு காலையில வா. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். யார் இந்த பையன்? இவன் ரொம்ப நல்ல பையன், 4 சீட்டு போட்டிருக்கான். கெட்டிக்கார பையன், போட. சிட்டு காசு இல்ல, சீட்டு விளையாட வாங்கின காசு. அது இருக்கட்டும், எப்ப நம்ம முகூர்த்தம்? அதுக்கு கல்யாணம் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படியா? நான் அதை மறந்துட்டேன். நல்ல அப்ப. ஆமாமா. என் காசு கொடுங்க, நான் போறோம். போடா போடா. எந்த காசுல உனக்கு தர வேண்டியது? சில்லற தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கி சீட்டு ஆனாரு. இப்ப காசை கேட்டா தர மாட்டேங்கிறாரு. இந்தடா 100 ரூபாய் இப்படி கூட நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல நீயே கொடு. தேங்க்ஸ் அண்ணா. போ.